அண்மை செய்தியை பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கி வெப்பம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் வடதமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரிடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் ஓரிரிடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறிப்பாக இன்றும் நாளையும் 3-5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு படிப்படியாக குறையக்கூடும் என்றும் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதே போல 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் காற்றின் ஈரப்பதம் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் 30-50% அதே போல மற்ற நேரங்களில் 40-80% கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் 55-85% இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரிடங்களில் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும், அதே போல கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் காற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 7ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர், நீலகிரி, அதே போல ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர்ச்சியை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.